Good morning, students. Today in our class, we are going to see about the Business Intelligence second unit continuation, it is Programmability PIG. So this is the logo for the Hadoop PIG. And today's contents are, first you are going to see the introduction, then PIG philosophy, PIG history, Apache PIG components, features of PIG, need Apache PIG, how PIG differs from MapReduce, some examples and architecture of Apache PIG. Introduction. As you all know about Hadoop, Hadoop platform அப்படிங்கறத பத்தி தான் லாஸ்ட் கிளாसेसல பார்த்தோம். அதுல மெயின் காம்போனென்ட் ஆன HDFS MapReduce எல்லாம் பார்த்தோம். So you may know that it is a very powerful tool for manipulating large data sets, extremely large data sets to manipulate பண்ண கூடிய processing power Hadoop கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு and main அந்த Hadoopல எழுதக்கூடிய MapReduce ஆன APIs எல்லாம் வந்து it has been written in Java. ஜாவால தான் எழுதியிருக்கோம்னு பார்த்தோம் அண்ட் இட் ரெக்வயர்ஸ் ஸ்கில்ட் ப்ரோக்ராமர்ஸ் ஜாவா தெரிஞ்சவங்க ரொம்ப ஸ்கில்டான ப்ரோக்ராமர்ஸ்னால மட்டும்தான் தே கேன் ஏபிள் டு ரெடியூஸ் ரைட் த MapReduce APIs. ஸோ அந்த மாதிரியான சில காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கிறதுனால ஹடூப்போட ப்ரோக்ராமிங் மாடலில் நிறைய அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து ஹடூப் மேலே ரன் டாப் ஆஃப் த ஹடூப்ல ரன் பண்ணுறதுக்காக இமர்ஜ் பண்ணாங்க டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒன் ஆஃப் த அப்ட்ராக்டட் ப்ரோக்ராமிங் தான் வந்து யூ கால் இட் ஆஸ் பிக் பிக் இப்போ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு, யூ கால் இட் ஆஸ் ஹை, JQL, ZooKeeper, இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக உங்களுடைய அடுத்தடுத்த யூனிட்ஸில் படிப்பீங்க. ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஜாவாவில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டிஸை ஓவர் கம் பண்ணுறதுனால டாப் ஆஃப் ஹடூப்பில் ரன் பண்ணுற மாதிரியான சில டெவலப்மெண்ட் லாங்குவேஜஸை, அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் லாங்குவேஜஸை கண்டுபிடிச்சாங்க. அதுல தான் இருக்கிறது பிக். ஸோ பிக் வாஸ் இனிஷியலி டெவலப்ட் அட் யாஹூ. யாஹூ தான் டெவலப் பண்ணாங்க ஃபார் பீப்புள் யூசிங் ஹடூப் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் அனலைசிங் லார்ஜ் டேட்டா செட்ஸ் அண்ட் ஸ்பெண்ட் லெஸ் டைம் ஹேவிங் டு ரைட் மேப்பர் அண்ட் ரெடியூசர் ப்ரோக்ராம். மேப் ரெடியூஸ் அப்படிங்கிற லாஸ்ட் டெக்னிக் வீசான் த லாஸ்ட் கிளாஸ் இல்லையா? ஸோ அந்த டெக்னிக் வந்து கண்டிப்பாக இட் இஸ் த டைம் கன்சியூமிங் ப்ராசஸ், அதையும் கம்மி பண்ணுறதுக்காகவும் அதுதான் இந்த பிக் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து இனிஷியலாக யாஹூ தான் ஸ்டார்ட் பண்ணினது. இட் இஸ் அ ஹை லெவல் பிளாட்ஃபார்ம் ஆஃப் டூல் விச் இஸ் யூஸ்டு டு ப்ராசஸ் அ லார்ஜ் டேட்டா செட்ஸ். அதே மாதிரி லார்ஜ் டேட்டா செட்ஸோட கான்சென்ட்ரேஷன் தான் அந்த பிக்கும் பண்ணுது. அண்ட் இட் ஹை லெவல் அப்படின்னு சொல்றதுனால இட் ப்ரொவைட்ஸ் அ ஹை லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் ஃபார் ப்ராசஸிங் ஓவர் த MapReduce. MapReduce மேலே அப்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்து தான் இந்த பிக் வந்து ஒர்க் ஆகும். ஹோப் யூ நோ த concept of abstraction that you have learnt in many OOPS concepts. அதே abstraction தான் இங்கேயும் இங்கே வந்து பிக் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இட் இஸ் அ டூல் ஆஃப் பிளாட்ஃபார்ம் விச் இஸ் யூஸ்ட் டு அனலைஸ் லார்ஜ் டேட்டா செட்ஸ் ஆஃப் டேட்டா ரெப்ரஸண்டிங் தெம் ஆஸ் டேட்டா ஃப்ளோஸ். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். டேட்டா ஃப்ளோஸாக தான் அது வந்து ரெப்ரசென்ட் போட் பண்ணுது. இட் இஸ் ஜென்ரலி யூஸ்ட் வித் ஹடூப் அண்ட் பர்ஃபார்ம் ஆல் த டேட்டா மேனிபுலேஷன் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஹடூப் யூசிங் அப்பாச்சி பிக். All data manipulation operations you can carry over and pick. So, like actual picks, அதாவது என்ன ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஹடூப் அப்படிங்கறதோட எப்படி நேம் வந்துச்சுங்கிறது அதோட இன்வென்டரோட சன் வந்து விளையாடிட்டு இருந்த அந்த எலிஃபென்ட் டாய் வச்சுதான் அந்த நேம் பண்ணாங்க. அதே மாதிரி இங்கேயும் இந்த அப்பாச்சி பிக்னு எதுக்கு நேம் பண்ணாங்க, ஒரு தான் நீடு திஸ் நேம் அப்படின்னா டீப் பிக் வந்து இட் ஈட்ஸ் எனி திங் இல்லையா ஜென்ரலா? அதே மாதிரிதான் திஸ் ஆக்சுவல் பிக் ஹூ ஈட் ஆல்மோஸ்ட் எனி திங். த பிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் டிசைன் டு ஹேண்டில் எனி கைண்ட் ஆஃப் டேட்டா. என்ன மாதிரியான டேட்டாவா இருந்தாலும் இந்த பிக் வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறதுனால இட் இஸ் பீங் கிவன் ஆஸ் த பிக் அப்படிங்கிற இந்த நேம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பிக் ஃபிலாசபி. வாட் இஸ் த மெயின் ஃபிலாசபி மெயின் அண்ட் பேக்ரவுண்ட் நேச்சர் ஆஃப் திஸ் ஃபிலாசபின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிக் இட்ஸ் எனி திங். Pig lives anywhere. Pigs are domestic animals. Pigs fly. In a general pig, the pig is an animal based on the general philosophical on a points. Even a developer apply in the platform. Pigs eat anything. That is mean it can handle any kind of data. It can operate on data whether it is metadata or not. Enna madriyana data information irukko illayo it can able to operate.
and the data vandu relational nested unstructured files the file ku la key value ku the mapreduce par indha madriyana para irukalam database enna venalum irukalam so any kind of data data abingiradhu eppadi venalum in the pig vandu work pan adha the first point second it lives anywhere அதிகம் ஆனாலும் இருக்கும் பார்த்துருக்கோம் அதே மாதிரி திஸ் பிக் இஸ் நெட் டு பி அ லாங்குவேஜ் பேரலல் டேட்டா ப்ராசஸிங் பிக் டேட்டானாவே பேரலல் ப்ராசஸிங்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங்னா அதுவும் வந்து இந்த பிக்ல சப்போர்ட் பண்ண முடியும் அண்ட் ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க்ல தான் இது வந்து ஒர்க் ஆகுங்கிறது கிடையாது இட் இஸ் நாட் டைடு டு ஒன் பர்டிகுலர் பேரலல் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் இட் இஸ் பி ஹாஸ் பீன் இம்ப்ளிமெண்டட் ஃபர்ஸ்ட் ஆன் ஹடூப் ஹடூப்ல தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணினது இந்த பிக்ல அண்ட் பிக்ஸ் டொமஸ்டிக் அனிமல்ஸ்ங்கிறதுனால It is designed to be easily controlled and modified by its users. Users, ipo wheat clear con the domestic animals pathinga user oda control la irukku. Adhe maari dhaan the pig oda the tool vandu control panikalam user modify um panikalam andha maadhiri. Next is pig flies. It process data quickly. Processing vandu romba fast ah nadakkum abingiradha idoda adutha nature. Then pig history in 2006 already nama first paathom. யாகு அப்படிங்கிறவங்க தான் இனிஷியேட் பண்ணாங்க யாகு கம்பெனி தான் இந்த பிக் இனிஷியேட் பண்ணதுனால ஸோ 2006 இந்த இயர்ல தான் வந்து அப்பாச்சி பிக் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிசர்ச் ப்ராஜெக்டா இட் இஸ் பீன் அண்டர்டேக்கன் பை யாகு அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுல என்னன்னா தே கிரியேட் அண்ட் எக்ஸிக்யூட் மேப் ரெடியூஸ் ஜாப்ஸ் அண்ட் எவ்ரி டேட்டா செட் ஒவ்வொரு டேட்டா செட்லயும் மேப் ரெடியூஸ்ங்கிற அந்த கான்செப்டை வந்து கிரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அட் த சேம் டைம் மேப் ரெடியூஸ் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் வந்து It is by default low level and rigid. Low level and rigid அப்படிங்கிறதுனால என்னன்னா user வந்து that is particular customer யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த கஸ்டம் யூசர்ஸ் வந்து they feel it is very hard to maintain and reuse. It is not very much flexible அப்படிங்கிற ஒரு point they able to analyze. They come to a conclusion. அந்த டைம்ல they were also MapReduce users யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் இன்னொரு point வந்து feel பண்ணாங்க that is they were not comfortable with the declarative languages such as SQL அதுக்கும் ஒரு டிஃபிகல்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஜாவா ஒரு பாயிண்ட்ல மேப்ரெடியூஸ் ஒர்க் ஆகுது இன்னொன்னு டிக்ளரேட்டிவ் லாங்குவேஜஸ் எஸ்கியூஎல் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தே ப்ரொடியூஸ் அ நியூ லாங்குவேஜ் கால்டு பிக் லாட்டின் டிசைன் டு ஃபிட் இன் பிட்வீன் த டிக்ளரேட்டிவ் ஸ்டைல் ஆஃப் எஸ்கியூஎல் அண்ட் த லோ லெவல் ப்ரொசீஜரல் ஸ்டைல் ஆஃப் மேப்ரெடியூஸ் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீனிங் தட் பிக் லாட்டின் ஒரு புது லாங்குவேஜ் டெவலப் பண்ணாங்க And the language is not, it has been designed to fit in between. ரெண்டுக்கு நடுவுல அது ஃபிட் ஆக முடிஞ்சது. ரெண்டுக்கு நடுவுலன்னா என்னன்னா declarative style of SQL. SQL is declarative procedural language in Oracle படிச்சிருப்போம்ல அந்த ஸ்டைலுக்கும் மேப் ரெடியூஸோட லோ லெவல் ப்ரொசீஜரல் ஸ்டைலுக்கும் ஃபிட் ஆக ரெண்டுக்கு நடுவுல ஃபிட் ஆகிற மாதிரி they have developed a new language. அந்த நியூ லாங்குவேஜ் பேர் தான் they call it as Pig Latin. And the next 2007 அப்பாச்சி இன்குபேட்டர் இன்குபேட்டர் சென்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் அங்க வந்து பிக் வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இன் 2008 த ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆஃப் அப்பாச்சி பிக் கேம் அவுட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் வந்து 2008ல தான் வந்து ரிலீஸ் ஆச்சு 2010 அப்பாச்சி பிக் கிராஜுவேட்டட் அஸ் அன் அப்பாச்சி டாப் லெவல் ப்ராஜெக்ட் டாப் லெவல் ப்ராஜெக்ட் தான் இந்த அப்பாச்சிய பிக் வந்து 2010ல ப்ரமோட் பண்ண முடிஞ்சது So, 2006 ல இருந்து டிராவல் ஆகி டிராவல் ஆகி 2010ல தான் ஹடூப் பிக் வந்து மார்க்கெட்ல ஓப்பன் சோர்ஸ் தான் வெளியே வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சது ஸோ இட் இஸ் அ பிரீஃப் ஹிஸ்டரி அபவுட் பிக் நெக்ஸ்ட் கம்ஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் தட் இஸ் பாட்சி பிக்கோட காம்பனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் டூ காம்பனன்ட்ஸ் டூ காம்பனன்ட்ஸால இருக்கு த ஃபர்ஸ்ட் ஒன் யூ கால் இட் இஸ் பிக் லாட்டின் த செகண்ட் ஒன் யூ கால் இட் இஸ் பிக் என்ஜின் ஸோ பிக் லாட்டின் இஸ் யூர் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் பிக் லாட்டின் இந்த ரெண்டு காம்பனண்டால தான் இந்த அப்பாச்சி பிக் வந்து டெவலப் ஆயிருக்கு ஸோ வாட் இஸ் மீன் பை பிக் லாட்டின்னா இட் இஸ் அ ஹை லெவல் லாங்குவேஜ் டு ரைட் டேட்டா அனாலிசிஸ் ப்ரோக்ராம் பிக் லாட்டின் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ லாங்குவேஜ் பட் இட் இஸ் அ ஹை லெவல் லாங்குவேஜ் இட் இஸ் யூஸ்ட் டு ரைட் டேட்டா அனாலிசிஸ் ப்ரோக்ராம் அண்ட் இட் ப்ராசஸ் த டேட்டா விச் இஸ் ஸ்டோர்ட் இன் HDFS HDFSல ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய டேட்டாவை வந்து இந்த பிக் வந்து ப்ராசஸ் பண்ணும் ப்ரீவியஸாக மேப் ரெடியூஸ் நம்ம அதே தான் பார்த்தோம் மேப் ரெடியூஸ் வந்து HDFS ல ஸ்டோர் ஆகக்கூடிய டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த மேப் ரெடியூஸ்ல சில டிஸ்அட்வான்டேஜஸ் அதான் பார்த்தோம் டிக்ளரேட்டிவுக்கும் இந்த மேப் ரெடியூஸ்க்கும் நடுவில் ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு லாங்குவேஜ் அந்த பிக் லாட்டின் அதனால அதுவும் என்ன பண்ணுதுன்னா HDFS டேட்டாவை எடுத்து தான் ஸ்டோர் ஆகக்கூடிய டேட்டாவை எடுத்து தான் ப்ராசஸ் பண்ணுது
Next, the programmers will write the scripts using a big Latin language. அப்படியோ ஜாவாவோ எஸ்கியூஎல் எழுத மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பிக் லாட்டின் இந்த லாங்குவேஜில் அதுக்கு இருக்கக்கூடிய ஓன் செட்டை யூஸ் பண்ணி தான் தே வில் ரைட் தி ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ பிக் லாட்டின் அப்படின்னா இட் இஸ் அ டேட்டா ஃப்ளோ லாங்குவேஜ்னு சொல்லலாம். பிகாஸ் இட் அலவுஸ் அ யூசர்ஸ் டு டிஸ்கிரைப் ஹவு டேட்டா ஃப்ரம் ஒன் ஆர் மோர் இன்புட்ஸ் ஷுட் பி ரீட் ப்ராசஸ்ட் அண்ட் தென் ஸ்டோர் டு ஒன் ஆர் மோர் அவுட்புட்ஸ் இன் பேரலல். அந்த டேட்டா எப்படி ஃப்ளோ ஆகுது, எங்கிருந்தெல்லாம் நம்ம இன்புட் ரீட் பண்றோம், இன்புட் எங்கிருந்தெல்லாம் எடுக்கிறோம், ஹவ் இட் இஸ் பீங் ப்ராசஸ்ட் அண்ட் அது எங்க போய் அவுட்புட்டை வந்து பேரலா எங்க ஸ்டோர் ஆகுதுங்கிற எல்லாமே இட் வில் டிஸ்கிரைப். அண்ட் தீஸ் டேட்டா ஃப்ளோஸ் கேன் பி சிம்பிள் லீனியர் ஃப்ளோஸாக தான் இருக்கும். பட் அட் த சேம் டைம் காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம். காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு மென்ஷன் த மல்டிபிள் இன்புட்ஸ் அண்ட் அந்த டேட்டா வந்து எங்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்பிளிட் ஆகி ஸ்ட்ரீம்ஸாக பிரித்து ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் யூசர்ஸ் கேன் ஏபிள் டு டிஸ்கிரைப். ஸோ சிம்பிள் லீனியர் ஃப்ளோஸும் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் ஒர்க் ஃப்ளோவும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் இன் தி ஸ்பிக் லாட்டின் த ஸ்கிரிப்ட் யூ கேன் டிஸ்கிரைப் ஆஸ் அ டிஏஜி கிராஃப், தட் இஸ் டைரக்டட் அ சைக்ளிக் கிராஃப் நீங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும். Directed a cyclic graph is nothing but you have some edges like this and some nodes like connected nodes like this. Node rand irukum edges valiya neenga indha mari connect panipinga. So these edges are called as data flows. Idha dhaan vandu data flow nu solrom. In the nodes are operators. In the nodes vandu operators ah irukum. And that is operators that is used to process that data. அண்ட் அடுத்ததுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த பிக் லாட்டின்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸோ ஃபார் லூப்ஸோ கிடையாது. தெர் ஆர் நோ இஃப் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஃபார் லூப்ஸ் அண்ட் பிக் லாட்டின். அண்ட் ஏன் இந்த ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் ப்ரொசீஜரல் லாங்குவேஜஸ் சரி, ஸ்ட்ரக்சர் லாங்குவேஜஸ் சி ஆர் லூப்ஸ் லாங்குவேஜ் சி பிளஸ் பிளஸ் இந்த மாதிரி ஜாவா அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா, யூ ஹாவ் கண்ட்ரோல் ஃப்ளோ. கண்ட்ரோல் ஃப்ளோ தெரியும்னு நினைக்கிறேன். இஃப் தென் எல்ஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ஆன லூப்பிங் லூப்பிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ஆனதுலாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் மெயின் அதுல. பட் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, தே வில் பேஸ்ட் ஆன் ஒன்லி கண்ட்ரோல் ஃப்ளோ. ஆனா இந்த பிக் லாட்டின் வந்து டேட்டா ஃப்ளோ லாங்குவேஜா இருக்கிறதுனால இந்த இடத்துல இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வேற இல்லை. பிகாஸ் இட் ஜஸ்ட் ஒன்லி ஃபோக்கஸஸ் ஆன் டேட்டா ஃப்ளோ. டேட்டா ஃப்ளோவை பத்தி தான் கான்சென்ட்ரேட் பண்ணது, கண்ட்ரோல் ஃப்ளோவை கான்சென்ட்ரேஷனே கிடையாது. அதனால இங்க நீங்க இஃப் ஸ்டேட்மெண்ட்டோ ஃபார் லூப்போ யூஸ் பண்ண மாட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பிக் என்ஜின். செகண்ட் காம்பனன்ட் ஆன பிக் என்ஜின் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் அன் எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட் வேர் த பிக் லாட்டின் ப்ரோக்ராம்ஸ் கெட் எக்ஸிக்யூட்டட். பிக் லாட்டின் ப்ரோக்ராம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ற இடம் தான் பிக் என்ஜின்னு சொல்றோம். ஸோ டூ டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் கால்ட் லோக்கல் எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட், லோக்கல் அப்படிங்கறதுனால அந்த பர்டிகுலர் மெஷினுக்குள்ளேயே சிங்கிள் JVM ஜாவா வெர்ச்சுவல் மெஷின் ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த சிங்கிள் JVMலயே நீங்க அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. யூஸ் மை டேட்டா செட் இஸ் ஸ்மால் இன் சைஸ். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டட் எக்ஸிக்யூஷன் என்விரான்மெண்ட் எங்க அப்ளை பண்ணுவீங்கன்னா, ஹடூப் கிளஸ்டர்ல. எங்க உங்களோட டேட்டா செட் ஜாஸ்தியா இருக்கும், அப்ப ஹடூப் கிளஸ்டர்ல போய் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் வேலையா யூ கேன் ஏபிள் டு எக்ஸிக்யூட். ஸோ அந்த பிக் லாட்டின் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் தான் வந்து செகண்ட் காம்பனன்ட். அதுக்கு தான் இந்த பிக் என்ஜினை யூஸ் பண்றோம் டூ வேஸ்ல. அண்ட் இது வந்து இட் இஸ் நாட் விசிபிள் டு தி ப்ரோகிராமர்ஸ், நமக்கு தெரியாது. இட் இஸ் பை ஆப்வியஸ்லி நம்ம மற்ற லாங்குவேஜஸ்ல படிக்கிற மாதிரி கம்பைலர் டிரான்ஸ்லேட்டர்னு படிக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுது. அந்த மாதிரி தான் இது இட் இஸ் நாட் விசிபிள் டு தி ப்ரோகிராமர்ஸ் டு ப்ரொவைட் அ ஹை லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷனாவே மறைச்சு வச்சு எக்ஸிக்யூட் பண்றதா இல்லையா. ஸோ பிக் என்ஜின் வந்து இட் இஸ் அ காம்போனன்ட் ஆஃப் அபாச்சி பிக். இட் கன்வெர்ட்டட் ஆல் தி ஸ்கிரிப்ட்ஸ் இன்டு அ ஸ்பெசிஃபிக் மேப் அண்ட் ரெடியூஸ் task and the results will always be stored in the HDFS. HDFS is the last storage unit நடக்கும். So that's it. The first concept on a big latching வந்து data flows வலை express ஆகுது. Second component வந்து execution environment, two types, distribution in Hadoop cluster and in a single JVM and the machine, in local machine ladha. So analyze data using Apache PIG. Programmers need to write scripts using big latching language. All these scripts are internally converted to map and reduce tasks. Pig engine that accepts the pig latching scripts as input and converts those scripts into map reduce chips. So in the execution environment, kulla input ah varradhu vandu pig latching script ah irukum, output ah poradhu vandu map reduce kaga output ah pogum, adhil irundhu varadha HDFS la store aagum. So these are the pig components.
Next is, we're going to compare query and data flow languages. Query language in Kelipatrukole, otherwise, data flow language in this will say just a light comparison. So, PigLatin, it is a procedural version of SQL. Although there are certain similarities, some differences. SQL one the query language in Solrom. Yeah, Abdina, it allows the users to form queries. It allows users to describe what question they want answered, but not how they want it answered. எப்படி ஆன்சர் பண்ணணும்னு இன்ஃபர்மேஷன் யூசர் சொல்லலாம். அதாவது செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீங்க வந்து எஸ்கியூஎல்ல படிச்சிருக்கீங்க இல்லையா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னு கொடுக்கலாம், சில கண்டிஷன்ஸ் வச்சும் கொடுக்கலாம். அந்த மாதிரி என்ன டேட்டா நீங்க வேணுங்கிறத எஸ்கியூஎல்ல கொடுக்கலாம். ஆனா பிக் லாட்டின்ல பாத்தீங்கன்னா யூசர் டிஸ்கிரைப் எக்ஸாக்ட்லி ஹவு டு ப்ராசஸ் த இன்புட் டேட்டா. இன்புட் டேட்டாவோட ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்கிற இன்ஃபர்மேஷன் தான் பிக் லாட்டின்ல கொடுக்க முடியும். அண்ட் எஸ்கியூஎல் இஸ் ஓரியன்டட் அரௌண்ட் ஆன்சரிங் ஒன் க்வெஸ்சன். ஒரு க்வெஸ்சன் தான் உங்களால எஸ்கியூஎல்ல at time la answer panna mudiyum. When users want to do several data operations together, they must either write separate queries, store the intermediate data into temporary tables, or write it in one query using subqueries. Indha maadhiriyana ella steps ayum pannitta subquery appadi ibdin potu da nammala answer edukka mudiyum. Ana pick pathinga na it is designed with a long series of data operations in mind, so there is no need to write the data pipeline in an inverted set of subqueries or to worry about storing data in temporary table. Subqueries eludiyo illa data va temporary tables la potu anna problem anda pig la kedaiyadu. Ana sql la nee vandu nareya question ku answer try theditt irukka appadina idella pannina tha unna answer vandu sql la edukka mudiyum. Next is features of pig. The first one you call it as rich set of operators. Operators nareya irukku to perform operations like join, sort, filter, etc. are operators irukku. And ease of programming, it is easy. Similar to SQL, it is easy to write a Pig script, you're good at SQL. SQL familiar and easy arundichina nama kandipa easy a Pig latin eda mudiyum. And next one is UDF. UDF in the sense user defined function. Already neenga matha languages padichirukinga illa kedathra adhe maari tha inga vandu you can able to invoke in your Pig script. And it handles all kinds of data, both structured, unstructured. அதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் டேட்டா படிச்சிருக்கோம் இல்லையா, அது எல்லா கைண்ட் ஆஃப் டேட்டாவையும் இந்த பிக்னால அனலைஸ் பண்ண முடியும். அனலைஸ் பண்ணி அதோட அவுட்புட்டை HDFS ல ஸ்டோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கம்ஸ் அப்பாச்சி பிக். வாட் இஸ் தி நெசசிட்டி ஆஃப் யூசிங் திஸ் அப்பாச்சி பிக்? ப்ரோகிராமர்ஸ் கோ நாட் குட் சோ குட் அட் ஜாவா, அவர் மேலே யூஸ் டு ஸ்ட்ரகல் ஒர்க்கிங் வித் ஹடூப் எஸ்பெஷலி வைல் பர்ஃபார்மிங் எனி மேப் ப்ரொடியூஸ் டாஸ்க். அதான் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். யாருக்கெல்லாம் ஜாவா வந்து ரொம்ப ஈஸியான ஃபெமிலியாரிட்டியான டூல் கிடையாதோ அவங்க வந்து ஹடூப்ல ஒர்க் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, மெயினா ஆன் மேப் ப்ரொடியூஸ். ஏன்னா இட் இஸ் ஓரியன்ட் டுவர்ட்ஸ் ஜாவா. ஜாவால தான் எழுத ப்ரோக்ராம் எல்லாம் எழுதுறோம் அப்படிங்கறத லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரியான யூசர்ஸ்க்கு வந்து அப்பாச்சி ஹடூப் இஸ் எ பிக் பூம். ஏன் அப்படின்னா யூசிங் பிக் லாட்டின் ப்ரோக்ராமர்ஸ் கேன் பர்ஃபார்ம் மேப் ப்ரொடியூஸ் டாஸ்க் ஈஸிலி வித்வுட் ஹேவிங் டு டைப் காம்ப்ளெக்ஸ் கோட்ஸ் அண்ட் ஜாவா. ஜாவால காம்ப்ளெக்ஸ் கோட் எழுதிதான் அந்த பர்டிகுலர் ஒர்க் கேரி ஓவர் பண்ணணுங்கிற நெசசிட்டி பிக் லாட்டின்ல இல்லை. தி ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன், ஜாவா நாலேஜ் இல்லாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். அண்ட் செகண்ட் ஒன், இட் அப்பாச்சி பிக் யூசஸ் மல்டி கொரி அப்ரோச். மல்டி கொரி அப்ரோச் யூஸ் பண்றதுனால லென்த் ஆஃப் கோட் எல்ஓசி வந்து ரெடியூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆபரேஷன் பண்ணும், ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் நடத்தணும்ட்டு யூ ஆர் கோயிங் டு டைப் 200 லைன்ஸ் ஆஃப் கோட் இன் ஜாவா. And it can be easily done by typing less at last 10 LOC in Apache Perl. அதாவது ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் ஒரு ஆக்டிவிட்டி கேரி ஓவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜாவால ஒரு ப்ரொடியூஸ் டாஸ்க் எழுதுனீங்கன்னா இட் டுக்ஸ் அரௌண்ட் 200 LOC. பட் அதே டாஸ்க் இஃப் யூ ஷிஃப்ட் இன் டு அப்பாச்சி பிக் இட் ஜஸ்ட் டேக் 10 LOC, 10 லைன்ஸ் தான் எடுத்துக்கும். And Pig Latin is a SQL-like language and it is easy to learn Apache Pig when you're familiar with SQL. Already in the features, la paathom illaya adhe feature thaan. And it includes many built-in operators and it provides nested data types like tuples, bags and nuts. Idella vandu data model abingiradha we will see in next topic la paapom. And next important comes, how Pig differs from MapReduce. MapReduce வந்து எப்படி இந்த டிஃபரன்சியேஷன் இருக்கு? ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிக் ப்ரொவைட்ஸ் யூசர்ஸ் வித் செவரல் அட்வான்டேஜஸ். இந்த ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, பிக் லாட்டின் ப்ரொவைட்ஸ் ஆல் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் டேட்டா ப்ராசஸிங் ஆப்ரேஷன்ஸ், ஜாயின், ஃபில்டர், குரூப் பை, ஆர்டர் பை, யூனியன், எக்ஸெட்ரா. இதெல்லாம் நம்ம வந்து ஆரக்கிளில் படிச்சிருக்கோம்.
join, filter, group by, order by, union. இது எல்லாமே வந்து பிக் லாட்டினால பண்ண முடியும். மேப் ரெடியூஸ் provides a group by operation directly and provides order by operation indirectly through the way it implements the grouping. இது கொஞ்சம் இன்டைரக்டா தான் மேப் ரெடியூஸ்னால பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா filter and projection can be implemented in the map base and join operators are not provided and much needs to be returned by the user. Filter operation and projector operation on the map base la eludikalam. And the join operators vandu they have to be write as a different a separate function ah da vandu user avangala da and program coding eludanum. Inbuilt ah join oru operator neenga vandu eluda mudiyadhu. Oracle la join I mean SQL la ni join operation ku enna pandreyo just join the table names and the query syntax padi ni eludalam. ஆனா இங்க வந்து அந்த ஜாயினோட வேலையவே நீ வந்து உன்னோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல தான் எழுத முடியும். அண்ட் மேப் ரெடியூஸ்ல the data processing inside the map and the reduce phases is opaque to the system. That means it has no opportunity to optimize or check the user's code. யூசரோட கோடை வந்து மேப் ரெடியூஸ் ஒரு பேஸ்னால செக் பண்ண முடியாது. ஆன் தி அதர் ஹேண்ட் இன் பிக் கேன் அனலைஸ் தி பிக் லேட்டன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி டேட்டா ஃப்ளோ தட் தி யூசர் இஸ் டிஸ்கிரைபிங். யூசர் என்ன டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படிங்கறத பிக் லாட்டின் ஸ்கிரிப்ட் வந்து கேன் ஏபிள் டு அனலைஸ் இட். ஃபார் எக்ஸாம்பிள் எரர் செக்கிங் பண்ணலாம். தட் இஸ் தி யூசர் ட்ரை டு ஃபைண்ட் டு ஆட் அ ஸ்ட்ரிங் ஃபீல்ட் டு அன் இன்டிஜர் ஃபீல்ட். இந்த மாதிரி இன்டிஜர் ஃபீல்டு தான் ஆட் பண்ணோம் ஆனால் ஸ்ட்ரிங் இன்புட்டாக கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிற எரர் செக்கிங்கை பண்ண முடியும். ஆப்டிமைசேஷன் பண்ண முடியும். தட் இஸ் டூ குரூப்பிங் ஆப்ரேஷன்ஸ் கம்பைன் பண்ண முடியுமாங்கிற ஆப்டிமைசேஷன் செக் பண்ற ஃபெசிலிட்டியும் இதுகிட்ட பிக் லாட்டின் கிட்ட இருக்கு. ஆனால் மேப் ரெடியூஸ் வந்து இட் இஸ் பீங் ஒபேக். என்ன யூசரோட கோடோட மீனிங் என்னங்கிறது வந்து இந்த மேப் ரெடியூசருக்கு இட் கான்ட் ஏபிள் டு டேக் ஃபார் அனலைஸ் ப்ராசஸ். அண்ட் இட் மேப் ரெடியூஸ் அடுத்த பாரு டிஃபரன்ஸ் என்ன இட் டஸ் நாட் ஹவ் அ டைப் சிஸ்டம். தட் இஸ் கிவ் த யூசர்ஸ் அ ஃபிளெக்சிபிலிட்டி டு யூஸ் தேர் ஓன் டேட்டா டைப்ஸ் அண்ட் சிவிலைசேஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பட் லிமிட்ஸ் ஃபார் போத் எரர்ஸ் பிஃபோர் அண்ட் டியூரிங் ரன் டைம். இந்த டைப் சிஸ்டம் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து மேப் ரெடியூஸ்ல இருக்கு. இதுல இருந்து என்னன்னா மேப் பிக் லாட்டின் இஸ் மச் லோவர் காஸ்ட் டு ரைட் அண்ட் மெயின்டைன் தேன் ஜாவா கோட் ஃபார் மேப் ரெடியூஸ். ஸோ இதை கூட கம்பேர் பண்றப்போ பிக் லாட்டின் தான் வந்து பெஸ்ட்னு சொல்றாங்க. அண்ட் இட் யூசஸ் செவரல் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓவர் மேப் ரெடியூஸ் இன்டைரக்ட்லி. பிக் லாட்டின் தான் நிறைய அட்வான்டேஜஸ். இதுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் தான். அண்ட் Apache Pig MapReduce or overall differentiation paranga. It is a data flow language. It is a data processing paradigm. It is one the data flow language. It is one the data processing paradigm. It is a high level language. It is low level and rigid in solo. And next one the performing a join operation in Apache is simple. Apache Pig la join operation vandu pandrathu romba easy. ஆனா மேப் ரெடியூஸ்ல ஜாயின் ஆபரேஷன் பண்றது இஸ் டிஃபிகல்ட். அண்ட் எனி ப்ரோக்ராமர் வித் பேசிக் நாலேஜ் ஆஃப் எஸ்கியூஎல் கேன் ஒர்க் வித் அப்பாச்சி பிக். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாவா இருந்தா மட்டும்தான் மேப் ரெடியூஸ்ல வந்து ஒர்க் பண்ண முடியும். ஜாவா நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அப்பாச்சி பிக் வந்து இட் யூசஸ் மல்டி கொரி அப்ரோச். அதனால லென்த் வந்து ரொம்ப குறையுதுன்னு பார்த்தோம். 20 times ஜாவா ப்ரோக்ராமிங் வந்து இங்க ஜாஸ்தியா இருக்கும். மேப் ரெடியூஸ்ல இட் டேக் 20 times மோர் தென் தி நம்பர் ஆஃப் கிளையன்ஸ் டு பெர்ஃபார்ம் தி சேம் டாஸ்க். And Apache Pig la vandu there is no need for compilation. On execution every Apache Pig operator is converted internally into a map reduce job. Compilation e kedaiyadhu ana map reduces la they need a longer compilation process. Compilation process vandu jaasthiya. So these are the differences between Apache Pig and map reduce. Next, we will concentrate on some examples. சில எக்ஸாம்பிள்ஸ் வரைக்கும் நம்ம தியோரியா வந்து அப்பாச்சி பிக் பிக் லாட்டின் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். சில ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். நான் ஒரு சீசன் எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் யூ ஹேவ் டு கன்சிடர் அ கேஸ் வேர் எ யூசர் வாண்ட்ஸ் டு குரூப் ஒன் டேபிள் ஆன் அ கீ அண்ட் தென் ஜாயின் இட் வித் அ செகண்ட் டேபிள். பிகாஸ் ஜாயின்ஸ் ஹேப்பன் பிஃபோர் ப்ராசஸிங் இன் எஸ்கியூஎல் கொடி மஸ்ட் பி எக்ஸ்பிரஸ் எய்தர் அஸ் அ சப் கொடி ஆர் அஸ் டூ கொடிஸ் வித் ரிசல்ட் ஸ்டோர்ட் இன் அ டெம்பரரி டேபிள். அதை நம்ம ஆல்ரெடி பாயிண்ட்ஸ்ல பார்த்தோம் இல்லையா. ஜாயின் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா சப்கொரிஸ் வேணும், டெம்பரரி டேபிள் வேணும். அது இருந்தால் தான் எஸ்கியூஎல் வந்து இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணி ரெண்டு டேட்டாவை எடுக்க முடியும்னு பார்த்தோம். ஸோ வி வில் சீ தி எக்ஸாம்பிள் ஹியர். இது வந்து குரூப் தென் ஜாயின் இன் எஸ்கியூஎல். இது வந்து எஸ்கியூஎல். இது வந்து பிக் லாட்டின். திஸ் இஸ் தி டிஃபரன்ஸ். இதில் பாருங்க எஸ்கியூஎல் உங்களுக்கு தெரிஞ்ச கிரியேட் டேபிள்
select from group by the line scale padichinga illaya gml and ddl la padichirkinga illaya adha norka and the concept idha inga create temp table as select customer adha column name as in the total purchases ah solringa table vandha transactions ingra table la irundha or condition enna podringa na group pananum customer valiya andha maadhiri onnu solringa mainly SQL one is designed for the RDBMS environment but data is normalized and schemas and proper constraints are enforced as already nam Oracle la padicha and concept data normalized ah irukiradna table database nalla good design padichirukom constraints um vandu enforce pannirukom constraints is some rules enforce pannirukom and table create pandrappo adu padi create panni group panni join panna da inda statement inga join pandradhukku da inda equi join inda idha vandu use pannirukanga idhe concept ah நாம வந்து பிக் லாட்டின்ல பாக்குறோம் இங்க பாருங்க பிக் லாட்டின்ல இட் லோட் தி ட்ரான்சாக்ஷன் ஃபைல் குரூப் இட் பை கஸ்டமர் அண்ட் சம் தி டோட்டல் பர்சேஸ் இதுதான் இது ஜஸ்ட் லோட் பண்ணது லோட் தி ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கற இந்த ட்ரான்சாக்ஷன்ங்கற ஒரு ஃபைல் அதல தான் எடுத்துக்குது லோட்ங்கற ஒரு ஃபங்ஷன் வலையா அடுத்து குரூப் பண்றதுக்கு குரூப்னு ஒரு ஃபங்ஷன் அவ்வளவுதான் டோட்டல் பண்றதுக்கு ஃபார் ஈச் குரூப் டு ஜெனரேட் குரூப் சம் அப்படிங்கற இந்த ஒரு ஃபங்ஷன் இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் ஃபைல் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபைல் செகண்ட் வந்து கஸ்டமர் ப்ரொஃபைல் ஃபைல் இந்த ப்ரொஃபைல் ஒரு ஃபைல் தேர்ட் வந்து பாருங்க ஜாயின் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஜாயின் தி குரூப்ட் அண்ட் சம்ட் ட்ரான்சாக்ஷன் இதெல்லாம் பண்ணிருக்காங்க அந்த ஃபைனலா ரிசல்ட் வந்து ஸ்கிரீன்ல எழுதி இருக்காங்க அதுக்கு தே ஹேவ் யூஸ் டம்ப் ஆன்சர் அப்படிங்கற இந்த பர்టిక్యులர் ஆபரேஷன் யூஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த ஃபைனல் இந்த ஸ்டெப்ஸ் வழியா நீங்க வந்து பிக் லாட்டின்ல குரூப் பண்ணி ஜாயின் பண்ண முடியுது சோ லோட்னு ஒரு ஃபங்ஷன் குரூப்னு ஒரு ஃபங்ஷன் அத வந்து ஜாயின் ஜஸ்ட் இந்த ஆபரேட்டர் வழியா எடுத்துட்டு ஆன்சர் அவுட்புட் எழுதுறீங்க சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிக் இஸ் டிசைன் ஃபார் தி ஹடூப் டேட்டா ப்ராசஸிங் என்விரான்மென்ட் ஃபார் ஸ்கீமாஸ் ஆர் சம்டைம்ஸ் அன்நோன் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் கண்டிப்பா இந்த பிக் டேட்டாங்கறது வந்து இருக்கக்கூடிய டேட்டா செட் வந்து அன்னோனாவோ இன்கன்சிஸ்டன்டா தான் இருக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஸ்கீமாஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கும் ஆர்டிபிஎம்எஸ்ல டேட்டா மே நாட் பி ப்ராப்பர்லி கன்ஸ்ட்ரைன்ட் அண்ட் இட் இஸ் ரேர்லி நார்மலைஸ்ட் எப்படி வேணாலும் இருக்கிறதா பிக் டேட்டா இல்லையா சோ அங்க கண்டிப்பா டேட்டா வந்து கன்ஸ்ட்ரைன்ட்ல இருக்காது தட் இஸ் கன்ஸ்ட்ரைன்ட் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரைன்ட் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன்ஸ் மாதிரி நிறைய இருக்குல்ல யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட் அவுட்டர் கன்ஸ்ட்ரைன்ட் எந்த கன்ஸ்ட்ரைன்ட்டுமே இந்த டேட்டால இம்போஸ் ஆயிருக்காது அண்ட் இந்த ரிசல்ட்னால பிக் டஸ் நாட் ரிக்வயர் டேட்டா டு பி லோடட் into tables first இந்த மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பா டேட்டாவை கொண்டு போய் அந்த டேபிள லோட் பண்ணணும்ங்கிறது நெசிபிக்ல கிடையாது இட் கேன் ஆபரேட் ஆன் டேட்டா as soon as it is copied into HDFS HDFS வந்து டைரக்டா அதனால டீல் பண்ணிக்க முடியும் so this is the first example அதே மாதிரி next example we will see about the word count using MapReduce இதுதான் வந்து java hope you know what is java language படிச்சிருக்கீங்க இல்லையா so on the java io exception இந்த யூட்டிலிட்டிஸ் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பப்ளிக் கிளாஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் டூல் இதெல்லாம் ஜாவா லாங்குவேஜில் எழுதின ஒரு மேப் ரெடியூஸ் ப்ரோக்ராம் ஹோப் யூ கேன் ஏபிள் டு வியூ தி ஸ்க்ரீன் ப்ராப்பர்லி ஸோ இந்த மாதிரி எழுதின ஒரு வேர்ட் கவுண்ட் மேப் ரெடியூஸில் இவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் எழுதியிருக்காங்க இப்போ இதே வேர்ட் கவுண்டா நம்ம பிக்ல பார்த்தோம்னா இப்படி இருக்கும் பிக் லாங்குவேஜில் பார்த்தோம்னா இவ்வளோதான் இவ்வளோதான் லைன்ஸ் these are the lines oh no just load for each the i mean whatever i have given in bold and red yeah the red color la kuduthirukkaradha i call it as the keyword so lines abingra or file la irundha neenga vandha input slash hadoop.log nu or file load pannirukinga வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் போல ஒவ்வொரு லைனா இங்க இருந்து எடுத்து ஒவ்வொரு லைனையும் டோக்கனைஸ் பண்ண சொல்றீங்க பிரிக்க சொல்றீங்க அதுக்கப்புறம் யுவர் ஆஸ்க் டு குரூப் அண்ட் அதுக்கப்புறம் குரூப் பண்ணதுல கவுண்ட் பண்ண சொல்றீங்க ரிசல்ட் வந்து டிசைனிங் ஆர்டர்ல ரிசல்ட் பண்ண சொல்லிட்டு டாப் ஃபைவ் எவ்வளவு வேர்ட்ஸ் இருக்குங்கிறத டாப் ஃபைவ் வேர்ட்ஸ் என்னங்கிறத லிமிட் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ண சொல்றேன் இவ்வளவுதான் கான்செப்ட் இந்த த்ரீ சிக்ஸ் செவன் லைன்ஸ் தான் மேப் ரெடியூஸ் ஹேவ் ரிட்டன் இன் ஜாவா லாங்குவேஜஸ் இவ்வளவு பெருசா எழுதப்பட்டிருக்கு கண்டிப்பா நம்ம மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவதா ப்ரிஃபர் பண்ணுவோம் ஈஸியா இருக்கிறது தானே கஷ்டப்படுறதா நம்மளுக்கு எல்லாம் பிடிக்காது இல்ல அந்த மாதிரிதான் இந்த டேட்டா அனாலிசிஸ் ப்ராசஸ்லயும் மேப் ரெடியூஸ் யூஸ் பண்றதை விட பிக்க யூஸ் பண்ணா டைமும் மிச்சமாகும் கான்செப்டும் இது யாருக்கு வேணாலும் புரியும் இந்த லாங்குவேஜ் இப்படி
இப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது கேன் பி ஈஸிலி அண்டர்ஸ்டுட் பை எனி ஒன். ஆனா இங்க வந்து கண்டிப்பா ஜாவால இருக்கக்கூடிய சின்டாக்ஸ்ல இருந்து கான்செப்ட் வைஸ் வரைக்கும் பேக்கேஜ் வரைக்கும் இன்டர்ஃபேஸ் வரைக்கும் எங்கிருந்து எங்க எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, எங்க லூப்பிங் போட்டிருக்காங்க, என்ன ஃபங்க்ஷன், என்ன மெத்தட், எங்க கால் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஜாவா பர்சன்ஸ்க்கு தான் தெரியும். ஆனா இங்க அப்படி கிடையாது. எனி ஒன் கேன் ஏபிள் டு ஈஸிலி லேர்ன் அண்ட் ஏபிள் டு டெவலப். And the third example, we have given one file with the user data. They are ரெண்டு compare பண்ண போறோம். Top 5 visited pages, website pages என்னங்கறதுنا. So இதுதான் வந்து finding the top 5 URLs ஓட pig latin ஓட examples. இங்க பாருங்க loader, filter, join, group, in the group, order, limiter. So இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் வந்து யூசர்ஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன், அவங்களோட நேம், அவங்களோட ஏஜ்லேருந்து எடுத்துக்கிறாங்க. அந்த ஏஜ்லேருந்து எடுத்த அந்த டேட்டாவை ஏஜை வச்சு ஃபில்டர் பண்ணுறாங்க. தட் இஸ் ஏஜ் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு 18 அண்ட் லெஸ் தன் ஆர் ஈக்வல் டு 25 இருக்கிற யூசர்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த யூசர்ஸ் ஃபில்டர் பண்ணதில் ஒரு பர்டிகுலர் ஃபைல், இது இது வந்து ஒரு ஃபைல். அடுத்தது செகண்ட் ஃபைலாக பேஜஸ் லோட் பண்ணுறோம். அந்த யூசரோட யூஆர்எல் மட்டும் எடுத்துட்டு இப்போ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம். நேம்ஸும் சரி, அந்த பேஜஸ் பை யூசரையும் சரி ஜாயின் பண்ணிட்டு குரூப் பண்ணுறோம். அந்த குரூப் என்னன்னா கவுண்ட் பண்ணுறது. குரூப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கவுண்ட் அண்ட் ஆர்டர் பண்ணுறீங்க. டிசைனிங் ஆர்டர் வழியா லிமிட் அப்படிங்கிறது வழியாக டாப் 5 கண்டுபிடிக்கிறீங்க. ஸ்டோர் டாப் 5 டு டாப் 5, அந்த டாப் 5 யூஆர்எல்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத ஸ்டோர் பண்ணி பார்க்கணும். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் தான் நான் இங்கே நல்லா கொடுத்துருக்கேன். திஸ் கோ த்ரூ என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறத செக். இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ், யூ கால் இட் அஸ் கீவேர்ட்ஸ். அண்ட் இங்கெல்லாம் வந்து டேட்டா நேம்ஸ். இது வந்து ஃபைல், அந்த நேம் மேஜர் இருக்கக்கூடிய ஃபீல்ட். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்னென்ன நடக்குதுன்னு ஐ ஹவ் பீன் அப்படி வெயிட்டட் ஓ பக்கியா. ஸோ ஃபைனலாக அந்த ரிசல்ட் வந்து வி நீட் ஒன்லி த டாப் ஆஃப் 5 பேஜஸ். ஸோ த லாஸ்ட் லைன் லிமிட் த ஸ்டோர் ரிசல்ட்ஸ் டு ஒன்லி 5 ரெக்கார்ட். அது எங்கே வந்து 5 ரெக்கார்டுக்கு தான் தேவைங்கிறதுனால லிமிட் பண்ணியிருக்கோம் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 10 வேணும்னா 10 எடுத்துக்கலாம். ஃபைனலாக ரிசல்ட் வந்து 5 டாப் 5 சைட்ஸுங்கிற நேமில் ஹெச்டிஎஃப்எஸ் குள்ள இட் வில் பி ஸ்டோர் டாப் 5 சைட்ஸ் தான். இதுதான் ஃபைல் நேம். இது வந்து இட் வில் பி ஸ்டோர்டு இந்த ஹெச்டிஎஃப்எஸ். ஸோ வந்து பிக் லாட்டிங்கில் ஒன்லி 9 லைன்ஸ் ஆஃப் கோட் அண்ட் இட் ஜஸ்ட் டுக் அபவுட் 15 மினிட்ஸ் டு ரைட் அண்ட் டீபக். இதே வந்து மேப் ரெடியூஸில் யூ ஹாவ் டு டேக் அபவுட் 170 லைன்ஸ் ஆஃப் கோட் அண்ட் டுக் 4 ஹவர்ஸ் டு கெட் ஒர்க்கிங். Pig Latin will similarly be easier to maintain as future developers can easily understand and modify this code. Pig Latin vandu easier irukkadunala yaar venalum understand panni modify panikka mudiyum. But at the same time Java has more power irukku Java ta, but due to its low level nature it requires more development time than scripting languages. Power da ana it has low level nature. Anala developers will need to choose the right tool for each job. Developers oda kaiyila da irukku எந்த ஒர்க்குக்கு எந்த டூலை சூஸ் பண்ணணுங்கிற ஆப்ஷன் இஸ் டு பி டிசைடட் ஒன்லி பை தி டெவலப்பர்ஸ். ஸோ இஸ் ஆல்சோ அனதர் எக்ஸாம்பிள். ஆவரேஜ் பேஜ் ரேஞ்ச் ஆஃப் ஹை பேஜ் ரேங்க், பேஜ் ரேங்க் யூஆர்எல் எந்த பர்டிகுலர் யூஆர்எல்க்கு வந்து ரேங்க் ஜாஸ்தியாக வருது. எஸ்கியூஎல் எழுதினோம்னா அப்படி தான் எழுதுவோம். பிக் லாட்டினில் இப்படி எழுதுவோம். நெக்ஸ்ட் கம்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் பிக், ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி நம்ம வந்து பிக் லாட்டின்னா என்ன அப்படிங்கிற கான்செப்டை படிச்சிட்டோம். அண்ட் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இவங்க எழுதுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டுமே கோ கெட் இன்சைட் டு த பிக். எதுக்குன்னா அந்த ப்ராசஸ் ஆஃப் கம்பைலேஷன் அண்ட் ஆப்டிமைசேஷன். கம்பைலேஷனுக்கும் ஆப்டிமைசேஷனுக்கும் இந்த பிக் உள்ள போகுது. அதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா மேப் ரெடியூஸ் ஸ்டேட்மெண்ட்ஸாக கிடைக்கும். அந்த மேப் ரெடியூஸ் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து ஹெச்டிஎஃப்எஸ் குள்ள நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம், ப்ரீட் பண்ணிக்கலாம். இது அவுட்லைன் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த அவுட்லைன் ஆர்கிடெக்சர்ல இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபா எடுத்துட்டு போகணும்னா வீல் கெட் திஸ் ஆர்கிடெக்சர் டயக்ராம், பிக் லாட்டின் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் அந்த அப்பாச்சி புக்குள்ள ஆப்டிமைசேஷன் அண்ட் கம்பைலேஷன் சொன்னோம் இல்லையா. ஸோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா யூ ஹவ் கிராண்ட் ஷெல் அண்ட் பிக் சர்வர் இருக்கு. அண்ட் மெயின் ஃபோர் இம்பார்ட்டன்ட் இஸ் ஒன் இஸ் பார்சர், செகண்ட் இஸ் ஆப்டிமைசர், கம்பைலர் அண்ட் எக்ஸிக்யூஷன் என்ஜின். இந்த நாலு இருக்கு. அங்கிருந்து ஓவராலா ப்ராசஸ் ஆகி இந்த பச்சை பிக்ல இருந்து ஓவராலா ப்ராசஸ் ஆகி வரதான் மேப் ரெடியூஸ். அந்த மேப் ரெடியூஸ் தான் என்ன பண்ணதுன்னா ஹெச்டிஎஃப்எஸ் குள்ள ஸ்டோர் பண்ணது.
That's what we saw on the previous diagram. Inga. And the Hadoop kula irundha enna HDFS kula irundha enna eduthu varumna data. Data enna irukuna write pannalam, read pannalam. That has been abbreviated over here. In the optimization compilation oda overall work என்னங்கறத இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இப்போ நம்ம ஆர்க்கிடெக்சரோட காம்போனன்ட்ஸ் பார்க்க போறோம். So what is called a parser? It is initially pick scripts are being handled by the parser. Parser oda general work enna, it is going to check the syntax. Syntax படி இருக்கா, type checking and other miscellaneous checks எல்லாமே இந்த parser தான் பண்ணும். And the parser oda output will be a DAG. And DAG ல logical operators are represented as the nodes and the data flows are represented as edges. ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த அந்த ப்ராசஸ் மாதிரி ஒரு டிஏஜியா வந்து பார்சர் ஒரு அவுட்புட் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் அந்த தட் கால்ட் இஸ் அ லாஜிக்கல் பிளான் தட் இஸ் பீன் பாஸ்ட் டு த லாஜிக்கல் ஆப்டிமைசர் இன் த செகண்ட் ஃபேஸ் விச் கேரிஸ் த லாஜிக்கல் ஆப்டிமைசேஷன் சச் அஸ் ப்ரொஜெக்ஷன் அண்ட் புஷ் டவுன் எங்க ரெண்டு ஒர்க்கு ஆப்டிமைசர் பண்ணுது அதில் அதை எங்க அனுப்புதுன்னா கம்பைலருக்கு இட் கம்பைல்ஸ் ஆப்டிமைஸ் த லாஜிக்கல் பிளான் இன் டு எ சீரியஸ் ஆஃப் மேப் ரெடியூஸ் ஜாப்ஸ் எக்ஸிக்யூஷன் என்ஜின் ஃபைனலா The MapReduce jobs are submitted to Hadoop in a sorted order producing the desired result. So, in the parser kitrin, the optimizer, optimizer in the compiler, compiler kitrin, execution engine, mulla mudichittu ponaneyum MapReduce kanapi, HDFS oda storage kagavo, illa data read pandrakagavo, in the pig oda latching vandu use aagum. Okay, hope you understand till now. Enna paathom architecture varaikkum paathadhu understand aayirukum nanikken. This is the components of the Apache Pig. So today's contents have been summarized. Pig philosophy, Pig history, எங்கிருந்து இந்த இயர்ல வந்துச்சு and Apache Pig உட necessity, feature and எப்படி வந்து Apache Pig differs from the MapReduce. Based on the two components, Pig Latin and Apache Engine பார்த்தோம் சில examples. Java code எப்படி இருக்கும் Pig Latin code எப்படி இருக்குங்கிறது சில examples எல்லாம் பார்த்தோம் And next comes the architecture and the four phases in algorithm. Analum, you know, the PIG concept module, we will continue in the next class. Ippo varaikkum paathadha in the concept of PIG.